வணக்கம் நேயர்களே கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சொட்டு குழம்புக்கும் சோற்றுக்கும் கையில் ஒரு துட்டுக்கும் கட்ட துணிக்கும் கண்ணயர்ந்து தூங்குவதற்கும் துடிக்கின்ற ஏழையையும் நல்ல பணக்காரனாக்கும் படிப்பு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் படிப்பு கல்விங்கிறதுங்க இன்றைய நம்ம இலக்கு நிகழ்ச்சியில படிப்பு பத்தின நிறைய விஷயங்கள் 21ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒளிமயமான வேலை வாய்ப்புகள் அதற்குள்ள என்னென்ன படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே நிறைய குழப்பங்கள் மற்றும் கேள்விகள் நிறையவே இருக்கும் அதை எல்லாத்துக்கும் விளக்கம் அளிக்கிறது இன்றைய நம் இலக்கு நிகழ்ச்சி ஜெயசூர்யா பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கோபால் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் 2 ரிசல்ட் வந்தாச்சு மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி தன்னுடைய குழந்தைகள் ஐ மீன் பிள்ளைகளை எந்த கல்லூரியில சேர்க்கலாம் அப்படின்னு நிறைய குழப்பத்துல இருப்பாங்க அவங்க கண்காணிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சார் மாணவர்களுக்கு வந்துட்டு இப்ப 22ஆம் நூற்றாண்டில பாத்தீங்கன்னா நிறைய ஒளிமயமான வேலை வாய்ப்புகள் உள்ள படிப்புகள் நிறைய இருக்கு பெற்றோர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவ படிப்பு அதாவது என்ஜினியரிங் ரெண்டு தான் மோகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதோட வந்து இது சார்ந்த மற்ற துறைகளையும் வந்து அவங்க கவனித்து அவங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு 91 வகையான வேலை வாய்ப்புகள் உள்ள இருக்கு அந்த 91 வேலை வாய்ப்புகளில் வந்துட்டு அவங்க எது நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்கள் நான் இப்போ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே மருத்துவம் தான் மருத்துவத்தில் பல வகை இருக்கு பல் மருத்துவம் இருக்கு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கான் பற்றி படிக்கிறதுக்கும் மருத்துவ துறைகளில் வழிகள் உண்டு பொறியியல் படிப்புகள்னா உங்களுக்கு வந்து இயந்திரவியல் துறை இருக்கு அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு 7-8 படிப்புகள் வந்து நிறையா நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு நர்சிங் அப்புறம் நர்சிங் படிப்புகள் செவிலியர் சொல்லுவாங்க ஸோ அதுக்கான படிப்புகளும் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தது அதுலேயும் அவங்க படிக்கலாம் அப்புறம் பத்திரிகை துறை ஜேர்னலிஸ்ட் அதுலேயும் வந்து அவங்க படிக்கலாம் விமானத்துறை அதுலேயும் அவங்க வந்து பண்ணலாம் இன்டீரியர் டிசைனிங் சிவில் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கு இது மாதிரி நம்ம ஒரு 91 வகையான இதுகள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்துட்டு அவங்க திணிக்காம அது அவங்களுடைய இன்னைக்கு காலகட்டத்துக்கு எதை விரும்புகிறாங்க மாணவர்கள் அந்த மாணவி என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத பார்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கோட்பாடு அவங்களுடைய அவங்களுக்கு எதுல பிடிச்சிருக்கு அவங்க எதை விரும்புறாங்க எதுல ஆர்வம் அதிகம் செலுத்துறாங்க சோ அதை கண்டுபிடிச்சு அந்த தொழிலை அவங்களுக்கு தொழில் படிப்பை வளர்க்க வேண்டும் சார் இப்ப பாத்தீங்கன்னா விமானத்துறை இருக்கு இல்லையா அதுல நிறைய சம்பளம் கூட அதிகமான சம்பளங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது அப்ப மாணவர்கள் அந்த துறையில பிளேஸ் ஆகணும் அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் வேலை கிடைக்கணும்னா எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு அதுல வந்து அவங்க படிச்சாங்கன்னா அதுக்குரிய விமானத்துறையில உள்ள எல்லா இதுக்குமே அதாவது மெக்கானிக்கலா போகலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் சோ அந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து அவங்க போகலாம் இப்ப விமானத்துறையில வந்து பணிப்பெண்கள் சொல்லுவாங்க ஏர் கோர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸும் அவங்க படிச்சு அதுல வரலாம் லேடிஸ் சம்மந்தப்பட்ட படிப்பும் அதுல நிறைய இருக்கு சோ அதுல வருமானமும் அதிகமா இருக்கும் அவங்களுடைய தொழில வந்து வேலைகள் வந்து சுலபமா இருக்கும் ஓகே சார் பாத்தீங்கன்னா வேற சிறப்பு பயிற்சிகள் ஏதாவது இருக்கிறதா இப்ப ஃபேஷன் டிசைனிங் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசைன் நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி அப்புறம் டிரஸ் மாடலிங் காஸ்டியூம் டிசைன் நிறைய இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இன்சூரன்ஸ் துறையில போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து அந்த ஒரு துறைகளில் இந்த சம்பந்தப்பட்ட பாடங்களையும் படிக்கலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆடைகள் வடிவமைப்பு சொன்ன மாதிரி நகை வடிவமைப்பு ஜுவல்லரிஸ் அதுவும் பண்ணலாம் வெப் டிசைனிங் பண்ணலாம் வெப் டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இப்போ லேட்டஸ்ட் நகை வடிவமைக்கனே ஒரு தனியா அதற்கான தனியான கோர்ஸ் வந்து இருக்குமா இருக்கு அந்த கோர்ஸ் எடுத்தும் படிக்கலாம் அது வந்து ரொம்ப லகுவா இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும் பிசியோதெரபிஸ்ட் பண்ணலாம் சட்டம் லா அது மாதிரி பண்ணலாம் அப்புறம் விமானத்தில் பழுது பார்த்தா சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ஸ் அந்த ஏர்போர்ட்ஸ்ல மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அது படிக்கிறவங்களும் அந்த துறையை எடுக்கலாம் அழகு கலை நிபுணத்துவம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அது வந்து அந்த துறையிலேயே வந்து சிறப்பாக அவங்க பண்ணலாம் இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் பொது மேலாண்மை இந்த மாதிரி நம்ம நிறைய படிப்புகள் வந்து இருக்குது ஓகே சார் நேயர்களே உங்களது பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தா உடனே கால் பண்ணுங்க 044-301-3477 என்ற எண்ணிற்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துட்டு நிறைய கவுன்சிலிங்ல ஒரு 500க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்கிறது ஒரு மாணவன் கவுன்சிலிங்க்கு போகும்பொழுது காலேஜை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணுமா இல்ல ஒரு மாணவனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் சேர போறான்னு போயிட்டு அந்த சூஸ் பண்றதுக்கு எந்த காலேஜ்ல மெக்கானிக்கல் இருந்தாலும் சூஸ் பண்ணலாமா
இல்ல நல்ல டாப் காலேஜஸ்ல இருந்தா மட்டும் சூஸ் பண்ணா ஒரு மாணவர்கள் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கனால கட் ஆஃப் மார்க் வச்சு அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் படி பார்த்து எடுப்பாங்க. சோ எந்த கல்லூரி எடுத்தாலும் அங்க கல்லூரியில வந்து நமக்கு போதுமான ஆய்வுக்கூடங்கள் இருக்கிறதா, அங்க வந்து நம்ம வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாமா. சோ அதே மாதிரி அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல வந்துட்டு பிளேஸ்மெண்ட் செல் அது வந்து எப்படி பண்றாங்க இதும் தெரிஞ்சுக்கணும். சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்களா, நல்ல நூலகம் இருக்கா அப்படிங்கிற சில கோட்பாடுகளையும் அவங்க புரிஞ்சிட்டு அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார், வேற மெக்கானிக்கல் அல்லாமல் வேற எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தா அவங்களோட பிரைட் ஃபியூச்சர் இருக்கும்? மெக்கானிக்கல் வந்து கோர் பிரான்சஸ். ஸோ அது மாதிரி அவங்க வந்து சர்க்கியூட் பிரான்சஸ் எடுத்தாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி சர்க்கியூட் பிரான்சஸும் எடுக்கலாம். ஸோ அவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள பீரியடில் வந்துட்டு கோர் பிரான்சஸ் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார், கட் ஆஃப் மதிப்பெண் பாக்கும்போது எந்த அளவுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் இருந்தா நல்ல காலேஜஸ்ல கிடைக்கும் எல்லா கோர்சஸ்மே? எல்லாம் இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா 175-170 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல. ஓகே, 170 இருந்தாலே போதும். போதும், நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகே சார், நல்ல காலேஜ்ங்கிறது ஒரு மாணவன் வந்துட்டு படிக்கிற மாணவன் எங்க இருந்தாலும் படிப்பான். நான் ஏற்கனவே லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து படிக்கிற மாணவன் வந்து எந்த கல்லூரி எடுத்தாலும் அந்த கல்லூரிய சூழலுக்கு அந்த மாதிரி தன்னை மாற்றிட்டு ஸோ அங்கே என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி வந்து லேட்டஸ்டா அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புக்கு வச்சுதான் படிக்கணும் அவசியம் இல்லை, டைரக்டா வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து எல்லா இ புக்ஸ் இ லேர்னிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்கனால ஸோ அதுலேயே தேவையான புக்ஸை டவுன்லோட் பண்ணி அவங்க எடுத்துட்டு அது மூலமாக அவங்க படித்து நல்லா சைன் ஆகலாம். ஓகே சார், இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன சலுகைகள் இருக்குது மாணவர்களுக்கு? நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய காலேஜஸ் இருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கல்லூரி ஜெயசூர்யா இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் நான் வந்து கொடுக்குறது என்ன அப்படின்னா, நான் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க தான். ஸோ அதில் வந்து மாணவர்களுக்கு தேவையான நாங்கள் வந்துட்டு எங்களுடைய தாளாளர் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃப்ரீ ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வி ஆர் கெட்டிங் ஒன்லி கவர்மெண்ட் ஃபீஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட். அதில் வந்து நாங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்களுக்கு வந்து அதாவது இ லேர்னிங் அதாவது வந்து ஒய்ஃபை கேம்பஸ் ஃப்ரீ, இது வந்து அவங்க லேப்டாப் வச்சு படிக்கிற மாதிரியே பண்ணியிருக்கோம் வித்தவுட் யூஸிங் புக்ஸ். ஓகே, ஆமாம், எங்கள் கல்லூரியில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் மட்டும் டீச் பண்ணுவார், இன்னொரு ஆசிரியர் பின்னாடி இருந்து இவங்களை மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ இரண்டு ஆசிரியர்கள் வச்சு நாங்கள் நடத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபெசாலிட்டிஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி வேலை வாய்ப்பு நாங்களே எடுத்து கொடுத்துறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல சலுகைகள் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இது வந்து மாணவர்கள் வந்துட்டு அது வெளியே வந்துட்டு தெரியாது அவங்க பார்க்கறதுக்கு. ஸோ எங்களுடைய விளம்பரத்தை பார்த்து அவங்க எடுத்தால் தான் எடுக்க முடியும். ஆமாம், இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் கூட இல்லைன்னு இல்லாமல் இருக்காம, அதற்கான வேலை வாய்ப்புகள்ன்றது எப்படி இருக்கு, எந்தெந்த கல்லூரிகளில் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கிறது? ஃபுட் டெக்னாலஜினா இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா இன்ஸ்டியூட்னு ஒரு இது வந்து பெரிய விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கேட்டரிங் பண்ணுற இது வந்து அயல்நாட்டுக்கு படிக்கும் முன்னாடியே வேலை அது மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி இ, அது டி பிஃபோர் இன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக அவங்க நிறைய பண்ணுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குது ஃபுட் இது நடத்துறது. ஆமாம், சென்னையில் வந்து நிறைய இருக்கு. இப்போ வேற என்னென்ன கோர்சஸ் படித்தா மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்? கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா அவங்க என்னென்ன கோர்சஸ் படிக்கணும்? கவர்மெண்ட் வேலை படிக்கணும்னா எனி ஆர்ட்ஸ் அவங்க படிச்சுட்டு தே வில் அண்டர்கோ எனி ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ எழுதிட்டு அதில் டிஎன்பிசி குரூப் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கு. அதில் எதில் கேடர் வேணுமோ அந்த கேடர் தகுந்த மாதிரி அவங்க எக்ஸாம் எழுதி அதில் வின் பண்ணால் அதில் வந்து அவங்க கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இப்ப யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இருக்கு. இத மோஸ்ட்லி கிராக் பண்றது யாருன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. யூபிஎஸ்சி வந்துட்டு மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ்மே யூபிஎஸ்சி எழுதுறாங்க. காரணம் என்ன சார், அப்ப ஆர்ட்ஸ் படிச்ச மாணவர்களுக்கு போதிய நாலேஜ் கிடைக்கிறது இல்லையா? டெக்னாலஜி அதாவது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட இது வந்து நாலேஜ் வந்து நிறைய இருக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அது கம்பேர் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஏன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இன்ஜினியரிங் பொறுத்தவங்க மட்டும். ஆர்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் மெடிசன் அல்லாமல் ஆர்ட்ஸ்னால் அது எந்தெந்த படிப்புகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது? படிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆசிரியர்கள் துறையில் போகலாம், ஜேர்னலிஸ்டாக போகலாம். அதே மாதிரி பிகாம் படிக்கிறவங்க வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ படிச்சுட்டு ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். ஸோ ஐசிடபிள்யூ படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை பொறுத்த மட்டும் அதுக்கு சில வெப்சைட்ஸ்லாம் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த நேரத்தில். இப்போ ஒரு பிகாம் கிராஜுவேட்ஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிஏ எழுதன்னு நினைப்பான் பிகாம் முடித்த உடனே. அதை விட்டுட்டு சில பேர் என்னன்னா ஐசிடபிள்யூ அது மாதிரி படிக்கலாம்னு நினைப்பாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த சிஏ படிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமானதான், நிறைய பேரால் கிராக் பண்ண முடியல அந்த எக்ஸாம்ஸ்.
அது வந்து கஷ்டம்னா அது வந்து கொஞ்சம் இனிஷியல் பிரைமரி பார்ட் வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கும் பட் அது கொஞ்சம் ஹார்ட் வர்க் பண்ணா அவங்க சைன் பண்ணலாம் ஓகே இப்போ பிகாம் படித்து முடிச்ச ஒரு கிராஜுவேட் வந்துட்டு சிஏ படிக்கணும்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் என்ன கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் கவுன்சிலிங்னா அவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் பிரைமரி பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு சில ட்ரைனிங் இருக்கு அந்த ட்ரைனிங் அவங்க மேற்கொண்டாங்கன்னா ஈஸியா சைன் பண்ணலாம் அதுக்குன்னு காலேஜஸ் தனியா இருக்கு தனியா இருக்குது இப்போ பிளஸ் 2 படிச்ச சிலவர் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பிளஸ் 2 முடிச்ச உடனே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பண்ண டைரக்டா போக முடியாது அவங்க வந்து தே வில் கண்டர்கான் சம் ஆஃப் தி ட்ரைனிங் அது பண்ணிட்டு தான் போக முடியும் சோ அந்த மாதிரி இருக்கு இப்போ ஐசிடபிள்யூ பண்ணி அப்படினா பாத்தீங்கன்னா நம்ம இல்ல மாண்டியத்தூர் எக்மோர்ல வந்து சென்னை 88 ல வந்து இதோட ஆர்கனைசேஷன் இருக்கு சோ அங்க கன்சல்ட் பண்ணா அவங்க வந்து ஐசிடபிள்யூ பத்தியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க சோ அதே மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கிறதுக்கும் மகாத்மா காந்தியரோட நுங்கம் பாக்கம் சோ அங்க வந்து இருக்கு அவங்க அந்த ஆபீஸ்ல कांटेक्ट பண்ணா அவங்களுக்கு வந்து சிஏ பத்தி டீடைல்ஸும் கொடுப்பாங்க ஓகே சார் வேற என்னென்ன படிப்புகள் சார் வேலை வாய்ப்புக்கு ஆர்ட்ஸ் மெடிசன் இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது புதுசா இந்த கல்வியாண்டல வந்திருக்க படிப்புகள்னா என்னென்ன இந்த கல்வியாண்டல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ளது மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி வணிகவியல் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அது படிக்கலாம் நம்ம சிவில் சொல்லிட்டோம் விவசாயம் அக்ரிகல்ச்சர் அது பண்ணலாம் சினி ஃபீல்ட் பண்ணா எடிட்டிங் எடிட்டிங் அதுல வந்து நிறைய இருக்கு லைட்னிங் எடிட்டிங் அது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரி நிறைய இருக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் அது கூட படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு ஸோ சர்வீசிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி பண்றது ஒன்று இருக்கு இஎன்டை அந்த மாதிரி கோர்ஸும் தனியா இருக்கு அது பண்ணலாம் அப்புறம் மைக்ரோ பயாலஜி அது படிக்கலாம் பிலிம் டெக்னாலஜிஸ் அது பண்ணலாம் அப்புறம் மனிதவள மேம்பான்மை அது பண்ணலாம் அப்புறம் வந்து சம் கிளினிக்கல் கோர்சஸ் லேபரேட்டரி கோர்சஸ் அது பண்ணலாம் அப்புறம் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு பிபிஏ எம்பிஏ பண்ணலாம் ஆட்டோமொபைல் ஃபீல்டு ஆட்டோமொபைல்லாம் இப்போ வந்து டூ வீலர்ஸ் மெக்கானிசம் ஃபோர் வீலர் மெக்கானிசம் கார் அந்த மாதிரி இதுலலாம் அவங்க பண்ணலாம் அப்புறம் பைலட் விமான ஓட்டுநர் பணி சோ அந்த இதுலயே வந்து தனியா சிறப்பு பைலட் மாணவர் வந்துட்டு நான் பைலட் ஆகணும் அப்படி நினைக்கும் பொழுது அவங்க என்னென்ன மாதிரியான படிப்புகள் படிக்கணும் எந்த காலேஜ்ல போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அவங்க வந்துட்டு ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு கூட இப்ப பைலட் ட்ரைனிங் வந்து இருக்குது அது பண்ணலாம் இல்ல ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பைலட் ட்ரைனிங் போகலாம் அந்த மாதிரி இன்ஜினியரிங் பிளஸ் டூ முடிச்சாலும் பைலட் ஆகலாம் ஆமா பைலட் ஆகலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ் உண்டு அப்புறம் வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் அது அந்த கோர்ஸ் பண்ணலாம் ஃபுட் ப்ராசஸிங் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதுவும் பண்ணலாம் பயோ பிசிக்ஸ் ஒன்னு இருக்கு அந்த ஃபீல்ட்லயே அவங்க வந்து இதெல்லாம் அடிஷனல் இப்ப இதர கோர்ஸ் தொடர்ந்து பேசலாம் சார் நிறைய பேசிட்டு இருக்கோம் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க உங்க பெயர் என்ன ஹலோ என் பேர் அபர்ணா மேடம் சொல்லுங்க அபர்ணா உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் நீங்க சார் கிட்ட கேட்கலாம் நான் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் ஓகே நான் எம்எஸ்சி வந்து இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டில அப்ளை பண்றேன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கு எந்த ஃபீல்ட் எடுக்க வேல்யூ இருக்கும் ஓகே சரி அழைப்பிற்கு நன்றி மா ஆர்கானிக் சொல்லுங்கமா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சாலாடிமா இல்ல நீங்க வந்து இப்ப வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சீங்கனா அல்ல உங்களுக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஆர்கானிக் ஃபீல்ட் எடுக்கணும் எடுத்துக்கங்க ஓகே சார் ரைட் மா தேங்க்யூ ஓகே ஓகே அழைப்பிற்கு நன்றி சார் இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்ப ரெண்டு சொல்லிருக்காங்க இதுல மாணவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதை எடுத்து படிச்சா அவங்க வந்து பேசிக்கலா ஒரு தாட் வச்சிருப்பாங்க நம்ம இந்த ஏரியால போனா இதை சைன் பண்ண முடியும் ஆர்கானிக் நல்லா இருக்கும் ஃபேமிலியரா இருக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் இப்ப அவங்க அந்த ஆங்கில தான் அவங்க அந்த க்வெஸ்சனை கேக்குறாங்க கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ் நிறைய ஆமா எல்லாமே ஈக்குவேஷன் மெத்தட் தான் ஓகே சார் இப்போ வேற கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இப்படி தனித்தனியா எடுத்து படிக்கும் பொழுது இவங்க வந்துட்டு ஆசிரியர் அந்த மாதிரி பேராசிரியர் வேலை இல்லாம வேற எந்த மாதிரியான கெமிக்கல் கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாம் போக முடியும் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஃபீல்டாகவும் இறங்கலாம் ஓகே சயின்டிஃபிக்ல இறங்கலாம் அப்புறம் இல்ல ஒரு ஆசிரியர் துறையிலயும் இப்ப ஆசிரியர் துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா வந்து அதுல டாக்டரேட் பண்ணிக்கணும் எம்பிஎல் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணாங்கன்னா ஒரு ஆசிரியரா வந்து அவங்க பணிபுரியலாம் ஸ்கூல்ஸ் காலேஜ்லயே வந்து எம்பிஎல் படிச்சாலே வந்து ஸ்கூல்ல பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கனால அவங்க அந்த துறை எடுத்துக்கலாம் இப்போ இந்த நாசா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார் அதுல வந்து போகலாம் ஆமா அந்த மாதிரி அதுக்குலாம் போகணும்னா எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும் இப்ப நாசா நிறுவனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி
அந்த மாதிரி படிச்சவங்க நிறைய இருப்பாங்க. அப்புறம் வந்து கிராஜுவேட் இருப்பாங்க, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருப்பாங்க, அதில் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் போய் அவங்க பண்ணலாம். ஓகே சார், இப்போ டிஎன்இபி எக்ஸாம்ஸ் இருக்கு, பிஎஸ்என்எல் ஜேடிஓ எக்ஸாம்ஸ் இருக்கு, இதற்காக மாணவர்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கும்போதே கூடவே இதுல வந்து ட்ரெயின் அப் ஆயிட்டு இருக்கணுமா? ஆமா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், தேர்ட் இயர் போகும்போதே அவங்க வந்து ட்ரெயின் அப் ஆயிடலாம். தேர்ட் இயர் போயிட்டாங்கனாலே கொஞ்சம் சப்ஜெக்டுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி என்னென்ன விரும்புறாங்க, ரயில்வே போகலாம், இல்லை நான் ஜேடிஓ போறேன், இல்லை வேற ஏதாவது நான் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸில் போகிறேன், ஆர்பரில் பண்ண போகிறேன், அது மாதிரி சொல்லும்போது அதுக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம். பேங்க் கிளரிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி எடுத்து அவங்க படிக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஆப்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஆப்டிடியூட்க்கு ஏதாவது தனி கோச்சிங் கிளாஸஸ் இருக்கா? இப்போ எங்க கல்லூரியை பொறுத்தமட்டில் யூ ஆர் கிவிங் ஃபார் செப்பரேட் ட்ரைனிங் ஃபார் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் வச்சு, வெளியிருந்து வச்சு நாங்கள் ஆப்டிடியூடு, குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், ரீசனிங் எல்லாமே நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். நடத்தி கொடுக்குறோம்னா எங்களுக்கு வந்து யூ கிவ் ஃபார் சம் 20 ஹவர்ஸ் பர் செமஸ்டர்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து கல்லூரியிலேயே கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல வந்துட்டு எம்பிபிஎஸ்னா அது டாக்டர், அண்ட் பிடிஎஸ்ங்கிறது வந்துட்டு டென்டிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அது இல்லாமல் இப்போ இந்த கண் மருத்துவம் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக ஒரு படிப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது நம்ம நாட்டில் இருக்கிறதா? ஆ இருக்குதுமா, இப்போ பிஎஸ்சி இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு அதுக்கு. தண்டார்பேட்டில் எம்என் நர்சிங் ஹோம் அப்படிங்க வந்து அந்த இதில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆப்டமாலஜிஸ்ட் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பேர் பேட்ச் எடுத்து நடத்தாங்க, அது மாதிரி நிறைய இதில் வந்து பண்ணுறாங்க, சில டாக்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த 5 இயர்ஸ் கோர்ஸ்மே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், இந்த ஆப்டமாலஜிஸ்ட் அது வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கா இல்லை வெளிநாடுகள்? நம்ம இதிலே வந்து சென்னையில் இருக்குமா? இப்போ சென்னையில் இருக்கா சார்? ஓகே சார், வேற என்னென்ன படிப்புகள் படித்தா மாணவர்கள் இப்போ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம்? ஆமாம், இப்போ மாணவர்கள் வந்து கடல் ஆராய்ச்சி அது மாதிரி பண்ணலாம். ஓகே, சீல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி படிப்புகளாக இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணலாம். கனிம வளம் ஆராய்ச்சி, கனிம வளம் ஆராய்ச்சினா வந்து பார்த்தீங்கன்னா நேகப்படலாம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது, ஸோ அதை படிக்கலாம். விண்வெளி ஆராய்ச்சி பண்ணலாம், ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணலாம். சுற்றுலாத்துறை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டூரிசம் டெவலப்மெண்ட், அதில் அது படிக்கலாம். சர்வே துறை, இப்போ வந்து நம்ம வந்து சர்வேயிங் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு தனியார் ஃபீல்டு இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில், ஸோ அதை எடுத்து படிக்கலாம். புள்ளியியல் துறை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்முடைய இது வந்து கவர்மெண்ட் அரசு வேலைகளே அதை பண்ணலாம், அந்த மாதிரி இதில் பண்ணலாம். அப்புறம் சைக்காஸ்ட் பண்ணலாம், சைக்காஸ்ட் வந்து கட்டாயம். சைக்காட்ரிஸ்ட்ங்கிறது வந்துட்டு இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இல்லை அந்த டிப்ளமோ கோர்சஸ்ல பண்றாங்க, எம்எஸ்சி கவுன்சிலிங் அந்த மாதிரி இருக்கா? இருக்குமா, கவுன்சிலிங் இது பண்றது அவங்களுடைய வேலையே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனநிலையை புரிஞ்சுட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்த்து அவங்களுக்கு சரி ஆல்டர்னேட் கொடுக்கறது. இப்போ ஒரு 12th படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜி சேர்ந்தா அவங்களால அந்த கவுன்சிலிங் டாக்டரா வர முடியும்? எஸ் எஸ் பண்ண முடியும், அது மாதிரி துறையில படிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஆர் ஸ்கீவன், அண்ட் மின்னணுவியல் துறை, கம்யூனிகேஷன் சொல்லிட்டோம், எலக்ட்ரிக்கல் துறை, மின்சாரத்துறை சொல்லிட்டோம். பாய்லர், இப்போ பாய்லர் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து தனி கோர்சஸ் இருக்குது, மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ்லேயே வந்து பாய்லர் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த கோர்ஸ் தனியாகவே படிப்பு இருக்குது? ஆ இருக்குமா, பாய்லர் கோர்சஸ் வந்து தனியாகவே இருக்குது, ஏன்னா பாய்லர் ஆப்ரேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிசியஸ் காஸ்டியஸ் ஆப்ரேஷன்ஸ், அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஸோ அதனால் அதுக்கு இன்னும் தனி கோர்ஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமொபைலில் வந்து 2 wheelers, 4 wheelers, அந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் மெயின்டெனன்ஸ், எர்த் மூவிங், எர்த் மூவிங் அது வந்து மெக்கானிக்கல் ஃபீல்ட் தான் பட் செப்பரேட் கோர்ஸாக இருந்தது, அந்த வெஹிக்கிள்லாம் இயக்கிறதுக்கு அது மெயின்டைன் பண்ணுறது தனியாக இருக்குது. அப்புறம் பிளம்பர், வெல்டர், பிளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் இருந்தாலும் பில்டிங்காக இருந்தாலும் சரி அங்கே வந்து பிளம்பிங் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும், ஸோ அதுக்கு தனியாக வந்து கோர்சஸ் இருக்குது. எலக்ட்ரீஷியன் கோர்சஸ், பெயிண்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், பொற்கொல்லர், பொற்கொல்லர்னா அந்த கோல்ட் ஸ்மித் அந்த மாதிரி தொழில் இருக்கு. அதற்காக எல்லாம் தனியா படிப்புகள் இருக்கிறதா சார்? அது வந்துட்டு எப்படி சொல்வாங்க, அது एक्चुअली ப்ளஸ் 2 முடிச்ச உடனே ட்ரான்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ அதுக்கெல்லாம் படிப்பு வந்தாச்சு, 6 मंथ्स 1 இயர் 2 இயர்ஸ் கோர்சஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதனால ஷார்ட் டைம்ல நம்ம படிச்சுட்டு ஈஸியா வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம எடுத்துட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எல்லாமே இப்ப டெக்னிக்கலி ட்ரெயின்ட் பீப்பிள்ஸ் ஆயிருவாங்க இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல. சோ அந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இன்ஜின் மெக்கானிக், இப்போ எந்த ஒரு இன்ஜின் ஆட்டோமொபைல் எடுத்தீங்கன்னா டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், ஸோ அதை தனியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் அதுக்கு தனி கோர்ஸ் இருக்குது, அவங்க படிச்சுட்டு அந்த ஃபீல்டில் வந்து சைன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 91 வகையான படிப்புகள் வந்து ரொம்ப இந்த 21 நூற்றில் ஒளிமயமாக வெளிப்படும். உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டக்கலை சார்ந்த படிப்புகள் இருக்கிறது, இந்த பிஏபிஎல், எம்ஏபிஎல் இது இல்லாமல் பிகாம் பிஎல் படித்தா ரொம்பவே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் மாணவர்கள் எடுக்க வேண்டும்? ஆக்சுவலி மாணவர்கள் பிகாம் முடிச்சுட்டு அவங்க லாயர் எடுக்கிறதோட அவங்க மேலும் படிக்கும் போது தான் வந்து நிறைய அவங்க சிவில் கிரிமினல் எந்த ஃபீல்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து பிகாம் பிஎல் தான் வேணும் அப்படிங்கிறதுல
அவங்க மேல ஃபர்தர் மாஸ்டர் டிகிரி படிக்கிறது அப் டு டேஷன் வந்து கிடைக்கும். அதனால அவங்க மேல் படிக்கிறது நல்லது. ஓகே சார், வேற என்னென்ன படிப்புகள்? யாருக்குமே தெரியாத நிறைய படிப்புகள் இருக்கும், நிறைய பேர் சைலண்டா பின்னாடி சாதிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான படிப்புகள்னா என்னென்ன இருக்கு? இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்ல போனா நான் சொல்றது எலக்ட்ரீஷியன் பிளம்பர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ். இது பிளஸ் டூ முடிச்சுட்டு அவன் ஃபெயில் ஆகி திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணா கூட வேற எந்த கோர்ஸுக்கு போக வேண்டாம், நம்ம இது போயிடலாம் அப்படின்னா ஒரு ஒன் இயர்ல ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அவன் வந்து வெளியே வந்து ஃபீல்டில் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏர்ன் பண்ணி ஒரு கொஞ்ச நாள்ல வந்து என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிற அளவுக்கு வந்துருவாங்க. ஒரு நாலு வீடு எடுத்துட்டாங்கன்னா பெரிய கான்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எடுத்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். சார், இப்போ வந்துட்டு நிறைய மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா காலேஜ்ல போய் சேர்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் படிக்கிறது இல்லை, நிறைய அரியர் சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி அரியர் வச்ச மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? அவங்க எப்பவுமே இந்த 10,000-8,000 சேலரியில தான் இருக்க முடியுமா? இல்ல இல்ல, ஆக்சுவலி மாணவர்கள் வந்துட்டு நல்லா படிச்சுட்டாங்க பிளஸ் டூல கெட்டிங் மார்க்ஸ் ஒரு ரேங்க் எடுத்து நம்முடைய மார்க்கை காமிச்சு நம்ம சீட் வாங்கிடணுங்கிறத எடுத்துறாங்க. ஸோ அப்புறம் இன்ஜினியரிங் போனோடனே அவங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம படிக்க முடியல, அவங்களால படிச்சு ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ஹேவிங் லாட் ஆஃப் அரியர்ஸ். ஸோ அந்த அரியரை வச்சுட்டு ஒரு 8,000-10,000 வேலைக்கு சேர்ந்துட்டு அதுலேயே இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் அதை இருந்துகிட்டே அந்த அரியரை கிளியர் பண்ணுறாங்க, ஒரு 6 months 1 year முடிச்சுட்டு இதோட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி போகிறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. அதனால வந்து மாணவர்கள் என்ன பண்ண, இங்கே நம்ம ப்ளஸ் டூவில் படித்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் விட்டுறாமல் ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சிட்டு அதை உணர்ந்து படிக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணணும். அப்போதான் வந்து அவங்களால வந்து சைன் பண்ண முடியும் இன்ஜினியரிங்கில். நம்ம ப்ளஸ் டூவில் மார்க் எடுத்தாச்சு அதனால நான் வந்து அதில் படிச்சிடும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நான் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டு படிச்சிருக்கேன், மார்க் கம்மியாக இருக்குது அதனால எனக்கு வராது அப்படிங்கிற நோக்கமும் கிடையாது. ஸோ மார்க் குறைவாக இருந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள கோட்பாடுகள் என்னவோ அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு படித்தாங்கன்னா கெட் மோர் மார்க்ஸ். அப்போவே முடிச்சிடலாம், முடிச்சிட்டு 4 years அவங்க கலர்ஃபுல்லாக வெளியே வரலாம். ஓகே சார், வித் இன் ஃபியூ டேஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஃபேஸ் கவுன்சிலிங். அவங்களுக்கு நீங்க என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? கவுன்சிலிங் போற மாணவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய கல்லூரி நீங்க வந்து நியர்பை, நான் லாஸ்ட் சொன்ன மாதிரி நியர்பை கல்லூரியை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியில வந்து லேப் வசதி நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க, நியர்பை பார்த்துக்கலாம், நேரடியாகவே பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அங்க நூலகம் நல்லா இருக்கா, லைப்ரரி நல்லா இருக்கா, பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்களா, பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற நேரடியாகவும் பாத்துக்கலாம். ஏன்னா நியர்பை கல்லூரினாலும் அதை போய் பார்க்க முடியும். இல்ல ஆன்லைன்ல நீங்க பாத்துட்டு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எல்லாம் தெரிஞ்சதை வச்சுட்டு உள்ள இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பெஸ்ட் அட்வைஸ் நியர்பை காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சுமையா இல்லாம நீங்க ஹாஸ்டல் இல்லாம டெய்லி போய் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க நல்லா படிச்சு சைன் பண்ணி நல்ல ஒரு இன்ஜினியரா வெளியே வரலாம். சூப்பர் சார். அடுத்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி லிட்ரேச்சர் படிப்புகள் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது எந்த விதத்துல இருக்கு சார்? லிட்ரேச்சர் படிக்கும் மாணவர்கள் வந்துட்டு இப்ப ஸ்கூல்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜேர்னலிசம்ல போறாங்க. அத பிறகு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் தான் எழுதுறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போறாங்க. இப்போ இன்ஜினியரிங்ல புதுசா நானோ டெக்னாலஜி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு நானோ டெக்னாலஜி, ஆனா நிறைய பேர் எடுக்க பயப்படுறாங்க. காரணம் கட்டணமா பேச்சுலர் டிகிரியே போதும் அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து அட்மின் போயிட்டு அவங்க என்ன பண்ணுங்கிற கான்செப்ட் வந்து கொடுப்பாங்க. எல்லாம் திஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரைனிங் பி. ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் எடுத்தனா அந்த இன்ஸ்டியூஷன் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதைப்படி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க லேர்ன் பண்ணிட்டா போதும், அவங்க அட்மிஷன் சைன் பண்ணலாம். ஓகே சார். இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கான அகாடமிஸ் நிறைய இருக்கு இல்லையா? டெல்லியில ஒரு நிறைய அகாடமிஸ் இருக்கா, அதுல நிறைய படிச்சா மாணவர்கள் கண்டிப்பா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கிறது பெட்டரா இல்ல அதர் ஸ்டேட்ல போய் யூபிஎஸ்சி படிக்கும்பொழுது அவங்களால கிராக் பண்ண முடியும்? அதாவது நம்ம இதுல சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட் இருக்குமா, டெல்லியில போய் படிக்கணும் அவசியம் இல்ல, இங்கேயே நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. இதுல சேர்ந்து படிச்சாலே வந்து அவங்க சைன் பண்ண முடியும். ஓகே சார். அப்போ இப்பவே மாணவர்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறமே இதுக்கான ட்ரைனிங்ல இருந்துட்டு இருக்கணுமா? எஸ், இவங்க அந்த ட்ரைனிங்ல இப்ப வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஓரளவுக்கு வந்து ஈஸியா சைன் பண்ணலாம். ஓகே சார். இப்ப வேற என்னென்ன படிப்புகள் இருக்கிறது? வேற உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆக்சுவலி இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லாத மாணவர்கள் இல்லாத அதில் போயிட்டு நிறைய பணம் கட்டி படிக்க முடியாத மாணவர்கள் தேர் சூஸ் த டிப்ளமா லெவல். டிப்ளமாவில் இதே மாதிரி வந்து எல்லா இன்ஜினியரிங் உண்டு, சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அந்த மாதிரி இருக்குது எல்லா துறையும் இருக்குது.
ஸோ அதில் அவங்க ஜாயின் பண்ணி அவங்க தன்னுடைய சாதனையை அதில் காமிக்கலாம். அது முடிச்சுட்டு அவங்க வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்ச உடனே லேட்டரல் என்ட்ரி வரலாம் இன்ஜினியரிங்க்கு. ஸோ செகண்ட் இயர் அட்மிஷன் வந்து நாங்கள் இன்ஜினியரிங்கில் கொடுக்குறோம். ஸோ அது வந்து பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ் முடித்தோடனே அவங்க ஃபுல் பிளஜ்டு இன்ஜினியர். கம்பேர்ட் டு ப்ளஸ் டூ படிச்சுட்டு வரதோட டிப்ளமோ படிச்சுட்டு வர இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டெக்னிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஓகே சார், இப்போ கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறது டிப்ளமோ கேண்டிடேட்ஸையா இல்லை பேச்சுலர் படித்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்? இப்போ இல்லை, நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்கம்மா. இப்போ என்ன கம்பெனி விரும்புகிறாங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் பார்க்குறதுக்குன்னா தே வில் சூஸ் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஒர்க் சேர்த்து இருக்கிற மாதிரி தான் தே வில் செலக்ட் இன்ஜினியரிங். ஸோ அதனால் வந்து ஒரு 20 டிப்ளமோ இன்ஜினியர் எடுத்தாங்கன்னா ஒரு டிகிரி இன்ஜினியர் தான் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த ப்ரொஃபஷனாலிட்டி வந்து கம்மியாக இருக்கனால என்ன பண்ணால் டிப்ளமோ முடிச்சவங்க ஈஸியாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்களால ஃபிசிக்கலாக எல்லா ஒர்க்கும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஒர்க் ரெண்டுமே பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால தே கேன் கலெக்ட் செலக்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், இப்போ மெக்கானிக்கல் சிவில் படிக்கிற மாணவர்களுக்கு கேடுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதற்கான சிறப்பு பயிற்சிகள்னா எல்லா அகாடமிலுமே இருக்கிறதா? ஆமாம், எல்லா அகாடமிகளையும் கொடுக்குறாங்க. இப்போ சிஎஸ்சி எடுத்துக்கங்க, கேட் சென்டர் எடுத்துக்கலாம். நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, அவங்க எல்லாமே லைவ் வயசுங்கிறத சொல்றாங்க. கேட் சென்டர் மூலம் நடத்துறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஆட்டோ கேட் நடத்துறாங்க, ப்ரோஇ நடத்துறாங்க, ஆன்சிஸ் யூனிக் கிராஃபிக்ஸ் இது மாதிரி நிறையா கான்செப்ட் இப்போ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அதில் வந்து அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அலாங் வித் த கோர்ஸ் படிக்கணும். அப்போ படித்தாங்கன்னா அப்புறம் 4 இயர்ஸ் டிகிரி முடித்தோடனே ஒரு சாஃப்ட்வேரை 2 சாஃப்ட்வேர்ஸை கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எந்த நிறுவனத்தில் இதை சாஃப்ட்வேரை கோட் பண்ணி கேட்குறாங்களோ அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா உடனே அவங்க செலக்ட் பண்ணி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நிறைய எங்கள் அரங்கத்திற்கு வந்து இலக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நிறைய விஷயங்களை பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நேர்களே, இந்த வார இலக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.